ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகோ சமையல். இன்னைக்கு நம்ம ஏகோ சமையலில் ஜெல் ஃபுட் கலர்ஸ் வீட்டிலே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபுட் கலர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் மீடியம் சைஸ் பர்பிள் கேபேஜ் எடுத்திருக்கேன். இந்த பர்பிள் கேபேஜில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அண்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு இதை எடுத்துக்கிறது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இதை இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பீஸை தான் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதில் அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் கலரு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஒரு வடிகட்டியில் இதோட ஜூஸை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் நம்ம ஃபில்டர் பண்ண ஜூஸை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி, அதாவது ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்காக நம்ம இந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, சுகர் இன்னும் கிறிஸ்டலைஸ் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த லெமன் ஜூஸை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ இதை நம்ம ரெண்டு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த ஜெல்லை நம்ம தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். பர்பிள் கலர் ஜெல் ஃபுட் கலர் ரெடி ஆயிடுச்சு. செகண்ட் பார்ட் ஆஃப் கேபேஜ் சிரப்பில் கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக நீங்கள் பேக்கிங் சோடா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு ப்ளூ கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போது இதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். அடுத்ததான் ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை தோல் சீவி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வாஷ் பண்ண பீட்ரூட் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி நல்லா ஜூஸை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட பீட்ரூட் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் இந்த ஜூஸை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுவும் ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ இதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். நமக்கு ரெட் ஜெல் ஃபுட் கலர் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் 3 கேரட்டை தோல் சீவிட்டு சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி அந்த ஜூஸை மட்டும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் நம்ம ஃபில்டர் பண்ண ஜூஸை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது இதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹோம்மேட் ஜெல் ஃபுட் கலர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.